அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நலதர பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குருப்புண் ரிவிஷன் எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்டோரி ஒன்று பார்க்கலாங்க ஓகேங்களா இதன் மூலமாக உங்களுக்கு தேர்ட்டி டேஸை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி தேர்ட்டி டேஸை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் கூடியது உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மூலமாக கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே அதற்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துடலாம் அதாவது மன உளைச்சல் பற்றின விஷயத்தை நம்ம பார்க்குறேங்க சரிங்களா அதாவது உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மாவீரன் நெப்போலியன் உங்களுக்கு தெரியும் சரிங்களா உலகையே வெல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சவன் மாவீரன் நெப்போலியன் இவர் வந்து பிரான்ஸ் நாட்டில் கடைசி காலத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் வந்து பிரிட்டன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதாவது பிரிட்டிஷ்காரங்கள்கிட்ட தோற்று போயிட்டார் தோத்து போனதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நெப்போலியனை பிரிட்டிஷ் இராணுவம் பிடிச்சி அவரை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படி சிறையில் அடைக்கும் போது எங்கே அடைச்சாங்கன்னா ஆப்பிரிக்காவில் தனியாக ஒரு சிறையில் அடைச்சிட்டாங்க இந்த தனியாக சிறையில் அடைச்சதுனால பார்த்தீங்கன்னா இவருடைய கடைசி காலம் முழுக்கவே எங்கே போயிடுச்சு அப்படின்னா சிறையிலேயே கழிய ஆரம்பிச்சிச்சு அப்போ அந்த நேரத்தில் ஒரு ட ஒரு நாள் இவருடைய நண்பர் இவரை பார்க்க வர்றாரு யாரை நெப்போலியனை பார்க்க வராரு அப்படி பார்க்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில் என்ன பண்றாருன்னா செஸ் போர்டு அதாவது ஒரு சதுரங்க அட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாருங்க எதுக்குங்க சதுரங்க அட்டை அந்த சதுரங்க அட்டை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த நண்பர் சொல்றாரு இது வந்து உன்னுடைய செயல்பட வைக்கும் தனிமையை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க என்ன சொல்றாருங்க செயல்பட வைக்கும் தனிமையை போக்கும் அப்படிங்கிற மாதிரி நெப்போலியனுடைய நண்பர் வந்து சொல்லிட்டு போறாரு அவரை பார்த்துட்டு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா யார் நெப்போலியன் அவர்கள் நம்மளே தான் இப்படி சிறைப்படுத்திட்டாங்களே சிறையில் அடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து மன உளைச்சலே இருந்ததுனால அவருடைய சிந்தனை எதுவுமே செயல்படாததுனால ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இவருடைய சிந்தனை எதுவுமே செயல்பட ஆரம்பிக்கலை அது மேலே என்ன பண்ண முடியலன்னா அந்த செஸ் போர்டு மேலே கவனம் செலுத்த முடியல சில காலத்துக்கு பின்னாடி அவர் இறந்தோ போயிடுறாரு யாருங்க நம்முடைய நெப்போலியன் அவர்கள் மாவீரன் நெப்போலியன் அவர்கள் சரிங்களா அப்போ பின்னாடி காலத்தில் இவர் இறந்ததுக்கு பின்னாடி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் யாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சிலை வைக்கிறது அருங்காட்சியகத்தில் வைக்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்கலாம் சிலைகள் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய அருங்காட்சியகத்தில் மாவீர நெப்போலியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் வச்சுருந்த அந்த செஸ் போர்டை ஒரு நண்பர் கொடுத்தாருங்களா அந்த ஜெயிலில் போய்ட்டு அந்த செஸ் போர்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏலம் விட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஏலம் விடுறதுக்கு முன்னாடி இது ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதை பற்றின விஷயத்த எவ்வளோ அமௌண்ட் போட்டது அதை பற்றி எல்லாமே ஆராய்ச்சி நடக்குது அதில் நடுவில் ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நம்ம மைனூட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்லா பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு இது இருக்குது அது என்ன இருக்குன்னா ஒரு ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது நடு பக்கத்தில் அதில் சிறைச்சாலையிலேருந்து அதாவது இந்த இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழி அதற்குள்ளே அந்த அந்த செஸ் போர்டுக்கு உள்ள நடு உள்ள ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு இருந்திருக்குங்க ஆனால் இவருடைய மன உளைச்சல் மாவீரன் நெப்போலியனுடைய மன உளைச்சலும் அவருடைய பதட்டமும் நம்மளை ஜெயிலில் வச்சுட்டாங்களே அப்படிங்கக்கூடிய பதட்டமும் எந்த ஒரு சிந்தனையுமே செயல்படாமல் ஆக்கி போயிட்டு தப்பிக்கவே முடியமா முடிய இந்த தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்த அந்த வழியை கூட அவரால் என்ன பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியலிங்க ஓகேங்களா இது ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலி தெரியும் எலி பொறி வைப்போம் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா நிறைய வீட்டில் வந்து எலி இருக்கும் அந்த எலியை பிடிக்கிறதுக்காக எலி பொறி ஒரு கட்டை ஒன்று வைப்பாங்க மரத்தால் இந்த எலியுடைய தன்மை பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தரை கூட ஓட்ட போடும் மரப்பெட்டிகளை ஓட்டப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் என்ன பண்ணணும்னா ஓட்ட போடும் கடிச்சு கடிச்சு கடித்து போட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அப்படி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எலி மரத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த எலிப்பொறிக்கு உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கதவு எளிப்பொரியோடய கதவு டப்புன்னு அடிக்கும் அது கருவாடோ தக்காளியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை தேங்காயோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பிடிக்கிறதுக்கு போகும் அதை பிடிக்கும்போது அந்த கதவானது மூடப்படும் அந்த கதவு மூடத்துக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எலியானது அதனால் அதுக்கு தெரியும் அந்த எலிக்கு நம்மளால் இந்த சாதாரண ஒரு விஷயம் இந்த மரப்பெட்டியை நம்மளால் கடிச்சு குதிரட்டி வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையுமே எதுவுமே அவ கண்டுக்காமல் சுற்றி 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 என்ன பண்ணுன்னா அந்த எலி வந்து ஓடிகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்கும் அந்த எரிபொருளை சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா முன்னாலே பின்னாலே ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்படித்தாங்க வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண எலியாக இருந்தாலும் சரி மாவீரனாக இருந்தாலும் சரி பத பய பயமாக இருந்திருக்கட்டும் பதட்டமாக இருக்கட்டும் மன உளைச்சலாக இருக்கட்டும் இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகளை கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா செயல்படுத்த முடியாத ஒரு சூழலை தான் ஏற்படுவாங்க சரிங்களா நான் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா சாதாரண எளியாக இருந்தாலும் அப்படித்தான் மாவீரன் ஆகிய நெப்போலியனுக்கும் இதே கதை தான் வந்து ஒரு சூட்டப்படுதுங்க புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு கதை பிடிச்சிருந்துச்சிங்களா முன்னாடி நீங்கள் இப்போ ஒரு ஆடியோ பதிவு கேட்டிருப்பில்லைங்களா அப்படிதான் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சல் யாரெல்லாம் இருக்கோ டென்ஷன் பயம் துக்கம் மன உளைச்சல் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் எந்த ஒரு செயலிலுமே அதாவது அவங்களுக்கு பல்வேறான வழிகள் இருந்தாலும் கூட அந்த வழிகள் எத்தனை தான் வே இருந்தாலும் கூட அந்த வே அதை யாருமே கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா அவங்களுடைய மனதில் நீ எதை சிந்திக்கிறாயோ அதுதாங்க ஆகிற புரியுதுங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு எது தேவை அப்படிங்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இப்படி தான் பல பேர் பார்த்தீங்கன்னா இதை எதை நான் ஒப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இப்போ வரக்கூடிய ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நடக்க போது முப்பது நாட்கள் மட்டும்தான் இருக்குது நான் வந்து டிசம்பர் மாதத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் கடைசியில் இருக்கக்கூடிய இரண்டு நாட்கள் நான் எதுவும் பேச கிடையாது ஓகேங்களா அப்போ இந்த முப்பது என்ன நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து படிச்சிருப்பாங்க அதை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த வழிகள் கண்ணுக்கு தெரியாது ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீதி படிக்கலையே மீதி படிக்கலையே மீதி படிக்கலையே அப்படின்னு சொல்லி மன உளைச்சலாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா சேத சேதமடைச்சிருவாங்க சிதைச்சிருவாங்க அதனால் உங்களுக்கு இந்த கதையை உணர்த்தனுடைய பொருள் என்ன அப்படின்னா பயம் பதட்டம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் பாசிட்டிவிட்டி மைண்டோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான் என் இந்த கதையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீதி சரிங்களா அதை தான் இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இதுக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோரி சொன்னேன் ஓகேவா இப்போது நம்ம குரூப் ஒன்னை முப்பது நாட்களில் ரிவிஷன் பண்ணி முடிக்கணுங்க ஓகேங்களா முதல் விஷயம் என்ன பண்ணிருங்கன்னா நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் இது இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னுடைய சி சிந்தைக்கு எட்டக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க பிடிக்கலன்னா என்ன பண்ணிட்டிங்களா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஓகேங்களா ஓகே முதல் விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல நான் படிச்சுட்டேன் அப்படின்னு முதல்ல நம்புங்க ஏன்னா நீங்கள் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பினாதான் அடுத்த ஸ்டெப்பு தான் ரிவிஷன் ரிவிஷனுக்கு எங்கடா நம்ம போகிறது நம்ம தான் படிக்க அப்படின்னு கூடிய மைண்ட் செட்டு என்றைக்குமே வேணாம் இது நாள் வரைக்கும் படித்தது போதும் நவம்பர் வரைக்கும் படித்தது போதும் நவம்பரோடு நிறுத்திட்டு டிசம்பர்லேருந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க ஒரு வேளை உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு முடியல நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு வழி இருக்குது எண்பது சதவீதமான நேரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணால் வச்சுக்கோங்க மீதி ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக வச்சுக்கோங்க சரிங்களா எண்பது சதவீதமான நேரத்தை ரிவிஷனுக்கும் இருபது சதவீதமான நேரத்தை புதுசாக படிக்கிறதுக்கும் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கும் போது அதாவது ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது புதுசாக படிக்கிறங்கிறது வேறு அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதைத்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்துக்கிட்டே ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும் அண்டர்லைன் பண்ண விஷயத்தை மட்டும்தான் அப்படியே ஓரளாக பார்த்துக்கிட்டே வரணும் நீங்க பாட்டுக்கும் மறுபடியும் மானே தேனே பொன்மானே பொன்மானேனு ஆரம்பத்திலேருந்து லைன் பை லைனை நீங்கள் படித்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இன்னும் ஆறு மாதம் கொடுத்தா கூட உங்களால் படித்து முடிக்க முடியாதுங்க சரிங்களா அப்போ அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து தான் நமக்கு முக்கியம்னு தெரியுது அதை மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படிங்க கூட்டி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது மார்க்கு எந்த சப்ஜெக்ட் அதிகமாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ண பார்க்கணும் ஓகேங்களா அப்படி இல்லையா அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எது உங்களுக்கு மார்க் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொண்டு போயிட்டு சீக்கிரம் வந்து பண்ண முடியும் சரிங்களா இப்போ எத்தனை சப்ஜெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு அலக்கேட் பண்ணுறது ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நேரம் எடுத்து படிச்சிருப்பீங்க ஆனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான நேரமாக இருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய புரியாமல் படிச்சிருப்பீங்க அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதிகப்படியான நேரங்கள் எடுத்துக்கும் அதனால உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பாருங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி முப்பது நாளும் கரண்ட் அஃபேர்ஸை கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தெளிவாக படித்து முடிச்சு டிசம்பர் மாதம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம யாரையும் எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுங்கிறது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நிறைய விஷயத்தை பார்க்க முடியாது அதனால் இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸை வச்சுக்கிட்டு அதில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் பார்த்தீங்கன்னா மாடல் நிறைய மாடல் இருக்கும் அந்த ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ஒரு செம்மு மட்டும் அப்படியே போட்டு பாருங்க போட்டு பார்க்க நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கண்ணால் பார்த்துக்கிட்டு வாங்க இதுக்கு இது அடுத்து இந்தந்த ஸ்டெப்பு இந்தந்த ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக எனக்கு இந்த டாப்பிக்கில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஃபார்முலா கேட்டு வர ஒரு சில செம்ஸ்லாம் இருக்கும் அப்போ அது ஃபார்மாக அதாவது நமக்கு தெரிஞ்சோம்னா போட்டரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்கும் அதை என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் சட்ட திருத்தங்கள் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான கமிஷன்ஸ் எதுக்கு எந்தெந்த மாதிரி கமிஷன்ஸ் போட்டாங்க அப்படி கமிட்டி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா யூனிட் எயிட்டு யூனிட் நைன் நிறையா கவர் பண்ண மாதிரி ஆயிரும் ஓகேங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரைவேட் கைடு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறையா இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் கைடு விட்டுருக்காங்க அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய கைடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த புக்கை வச்சு என்ன பண்ணீங்கன்னா அப்படியே டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க எயிட் யூனிட் எயிட்டும் யூனிட் நைனும் சரிங்களா அதுக்கப்புறமா கடைசி ஆப்ஷனாக சயின்ஸ் வச்சுட்டாலும் சரி அல்லது வந்து சயின்ஸு நடுவில் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டாலும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஜியாகபியை கண்டிப்பாக டென்த்து புத்தகத்தை படிக்காமல் போயிடவே போயிடாதீங்க புதுசாக படிக்கிறவங்க தயவு செஞ்சு படிக்க வேண்டாம் ஓகேங்களா உங்களால் முடிஞ்சா படிங்க இல்லைனா வந்து போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க ஆனால் ரிவிஷன் பண்ணும்போது டென்த்து புக்கை கம்பல்சரி ரிவிஷன் பண்ணிக்கிட்டு போயே ஆக வேண்டும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் புக் எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ புக்கை கம்பல்சரி டென்த்து நியூ புக்கு கம்பல்சரி இந்த லெசன்ஸ் எல்லாமே கம்பல்சரி எக்கானாமியில் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா தான் உங்களால் இது பண்ண முடியும் ஓரளவுக்கு கிஸ் பண்ணி மார்க் கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இண்டிய நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து ஃபஸ்ட் வால்யூம் புக் இருக்கக்கூடியதை வந்து தரவு பண்ணிட்டு போயிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் டென்த்தில் இருக்கக்கூடியது நைன்த்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்படி படிச்சிங்கன்னாவே ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு சிலபஸை ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட முடியும் சரிங்களா இது புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து இல்லவே இல்லை ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சரிங்களா ஒருவேளை நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ ஜும் ஆகிடுமா ஜஸ்ட் எப்பயும் போல் நீங்கள் படிங்க புதுசாக எப்படி படிக்கிறீங்களோ எக்ஸாம் மட்டும் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அட்டன் பண்ணி மட்டும் வாங்க போதுமானதாக இருக்கும் சரிங்களா ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி போட்டுவிட்டு உங்களுடைய மைண்டை ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா முப்பது நாளில் சரியா ஓகேங்களா முப்பது நாளில் முப்பது கோடியே அருணாச்சலம் ஞாபகம் இருக்குதுங்களா ரஜினி முப்பது நாளில் முப்பது கோடியே நீங்கள் சரியாக செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் கோடி கிடைக்கும் அந்த மாதிரி முப்பது நாளில் சரியான முறையில் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து சம்பளம் மாத மாதம் முப்பது நாளும் நல்லா ஜாலியாக சம்பளம் வாங்கிறதுக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்ல வாய்ப்பை பயன்படுத்திங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் படிச்சு கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பகிருங்க மேலும் நம்முடைய பதிவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது குரூப் ஒன் பற்றின வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்